Hi friends, welcome to Taste of Tamil. இன்னைக்கு காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து ஸ்மால் ஸ்மாலாக எப்படி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி முதல்ல நல்லா உப்பு போட்டு கழுவியாச்சு. ஏன்னா காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா கழுவிட்டேன். அது பிறகு 5 மினிட்ஸ் அதை வேக வச்சு எடுத்துருக்கேன். கார்ன் மாவு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1/2 லைம் எடுத்து ஜூஸ் பிரிஞ்சு வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அது நல்ல கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. உப்பு தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் சமைக்கிறதுக்கு. வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் போலுக்கு மாற்றியாச்சு, ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. முதல்ல நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் இப்போ பாருங்களேன், அந்த மிளகாய்த்தூள் அந்த காலிஃப்ளவரில் படும்போது அந்த கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்ததான் காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்குற லைம் ஜூஸ், இதெல்லாம் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் வெந்ததுனால இது ஈஸியாக அதில் ஊறி மசாலா இதில் மிக்ஸ் ஆகிடும். அடுத்ததாக அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற கார்ன் மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே முட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடுவேன் இதை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா இப்போ மேரினேட் ஆயிடுச்சது. நம்ம இப்போது இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் பேன் அண்ட் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எண்ணெய் காஞ்சது நம்ம காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஒவ்வொரு காலிஃப்ளவரை அவள் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒன்று ஒன்றா லேசாக திருப்பி விட்டுடலாம். நம்ம போடும்போது கொஞ்சம் ப்ளேஸ் விட்டு போட்டோம்னா நமக்கு திருப்பிடத்துக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அழகாக நம்ம போட்ட மசாலாவில் ஒட்டியிருக்கு, உதிராமல் வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், திருப்பி போட்டுட்டேன், அந்த கலர் அழகாக சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் அழகாக ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராமல் அழகாக இதிலே எல்லாம் பிடிச்சிருக்குது. ரொம்ப ஈஸியாக செய்தல்னா இது. இப்போ பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகி வந்தாச்சு. நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் 65 ஃப்ரை ரெடி ஆகியாச்சு. இது ஒரு ஈஸியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபியும் கூட. இது சீக்கிரமாக செய்திடலாம். இது ஒரு ஸ்நாக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்ஸ் எழுதுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.